செம்பியன் மாதேவி பத்திரிகையாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த முன்னோட்ட திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். செம்பியன் மாதேவி தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான யதார்த்த மனிதர்களை பற்றி பேச நினைக்கிற ஒரு திரைப்படம் அற்புதமாக வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரைப்படத்தில் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேட்கலாம். சரிங்களா? இப்போ இந்த படத்தை எடுத்து வந்து என்ன காரணம்? இல்லை, இது வந்து ஒரு தமிழகம் முழுக்கவே வந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியும் பதிவு இல்லை இல்லை, நீங்கள் அப்படி இல்லை, சில கிராமங்களில் நீங்கள் அப்படி ஒதுக்க முடியாது. சென்னையை தவிர சென்னையில் நடக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை, சென்னையில் நடந்திருக்கு. ஓவராலாக தமிழகம் ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நகரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நாங்கள் தெளிவாக இருந்தோம். அதனால் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிடுறோம். ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு வந்து ஒப்பத்தனையாக இருக்காது. ஓகே, நீங்கள் வந்து இது மாதிரி ஜாதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்ல வரீங்க? இல்லை, இந்த படம் நீங்கள் முழுசாக பார்த்துட்டீங்கன்னா தெரியும், ஒரு ஜாதி மறுப்பு திருமணத்தை இப்போ ஊக்குவிக்கிற விதத்தில் தான் படம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் படம் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம் இருக்கு. ஜாதி ஒரு இல்ல காதல்னால ஒழிக்கணும் நான் சொல்லல, இப்படியா இல்ல 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 புரியல. ரெண்டு பேருமே வந்து நான் படிச்சிருக்கேன், நான் வேலை பார்த்தேன், ஏன்னா மெஜாரிட்டியான விஷயம் வந்து காதலை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு. நீங்க கேட்டதுக்கு இணங்க அடுத்த படம் வேணா கல்வியை மையப்படுத்தி இன்னொரு படம் ரெண்டாவது படம் ஒன்று பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட கதை வருடங்களை பார்த்தீங்கன்னா 2004லையும் 2014லையும் நடந்த மாரி தான் பதிவு பண்ணிருக்கு. 2024ல் நடந்த மாரி பதிவு இல்லை, அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னா. பழைய கதை 1980s ஸ்டோரி பேஸ் பண்ணிலாம் நிறைய படம் வந்திருக்கு இல்லையா, நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு படமாக நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை தியேட்டர் கிடைச்சிருக்கீங்க? இல்லை, தியேட்டர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தியேட்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த சூழல் வந்து படம் ரிலீஸ் ஆக இன்னும் ரெண்டு நாள் இருக்குது. பதபதப்படம் நீங்களாம் படம் பார்த்துட்டீங்க. பதபதப்படம் என்னால் படம் பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ பதபதப்படம் நான் வெளியில் நின்றுட்டுருக்கேன். ஒரு படத்தை வந்து இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஆடியன்ஸ் தான் தீர்வு பண்ணணும். அந்த ஆடியன்ஸுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே தியேட்டர் கிடையாதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறத நினச்சி என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் தான் பண்ணியிருக்கேன் மெம்பர். இல்லை, எல்லார்ட்டையும் பண்ணிடலாம். இந்த செகண்ட் வரலையும் தியேட்டர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கு. எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிடலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரக்கு கொடுத்துட்டீங்க, காமெடிட்ட பேர்ல கள்ள காதலும் கொடுத்துருக்கீங்க. நான் என்னத்தங்க பேசுறேன் என்னன்னா, அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இல்ல இல்ல இல்ல, என்னன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷனை வந்து அவனால ஹேண்டில் பண்ண முடியல. இது எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன முடிவு அவனால எடுக்கிறதுன்னு தெரியாம அவன் அதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ள இவ்வளோ ஒரு சுத்தி ஒரு பிரச்சனை நடக்குது. கடைசியில் நீங்க கிளைமேக்ஸ் பார்த்தா அந்த பையன் தான் அவளுக்கு ஸ்ட்ராங்கா வந்து அவ கூட அப்ரிஷியேட் பண்ணுறான். படத்துல என்ன வருதுன்னா, காஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு படியேறி மேலே படித்து வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் மேல்தட்டில் இருக்கவனுங்க தான் இந்த வேலை வைக்க இல்லாதவனுங்க வேண்டுமே போய் லவ் பண்ணி அந்த பொண்ணில் கெடுக்கிறாங்க அப்படின்னாமே சொல்ல வரீங்க, இதுதானே உண்மை? இல்லை இல்லை, அப்படி நீங்கள் நீங்கள் உண்மை சொல்ல வரீங்க. இல்லை, அது வந்து ஒவ்வொருத்தரோட பார்வை நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து. இது வந்து ஒரு காதலன் காதலி அவங்க ரெண்டு பேரும் சாதியை தாண்டி அவங்க வந்து விரும்புகிறாங்க. அந்த சடன் ஷாக் வந்து அந்த ஹீரோவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு பொண்ணு வந்து நம்மளால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இமீடியட்டாக நாளைக்கு கல்யாணம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஷாக் வந்து அவனால் அப்செப்ட் பண்ண முடியல. நார்மலாக எல்லாருமே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்போம், மச்சான் இந்தமாரி ஒன்று நடந்துருச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் கேட்குறப்போ அந்தமாரி ஒரு நார்மலாக அவன் போய் கேட்குறது வந்து கேட்ட நபர்கள் வந்து தவறான ஒரு
ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால அதில் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இந்த படம் இது பண்ணியிருக்க வழியோ வேற பெருசாக இதில் அந்த கேரக்டர் வந்துட்டு டிமினிஷ் பண்ணுற அளவுக்கு எதுவும் தப்பாக தெரியல. ஹீரோ வந்து நல்லாவே காட்டியிருக்கீங்க. ஆனால் இப்போ என்ன தான் நம்ம வந்து பொண்ணு மேலே ஆசை வச்சாலும் நம்ம ஃபேமிலியை வந்து தொட மாட்டோம். என்ன தான் அவங்க பண்ணாலும் ஆனால் ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே காலி பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. இல்லை, இது ஒரு பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை வந்து தழுவி தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம். இந்த இன்சிடென்ட் உண்மையாகவே நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருக்கலாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருக்கலாம். அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து தெரியாதுன்னு யாருமே எனக்கு தெரியாது அப்படின்லாம் விலைக்கெல்லாம் போக முடியாது. எல்லாருமே இல்லை, நீங்கள் படம் பார்த்து சென்சார் சர்டிஃபிகேட் தான் படம் ப்ளே ஆச்சு. இல்லை, அதுதான் சென்சார் மியூட் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள் வந்து சென்சார் படம் பண்ணுறவங்க வந்து இப்போ நீங்களே சொன்னீங்க தியேட்டர் கிடைக்கல, கம்மியாக தான் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. புதுசாக படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறது சஸ்டெயின் பண்ணால் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைக்கும்போது நீங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, வேறு வழியே கிடையாது. சினிமாவுக்காக வந்துட்டோம், சினிமாவுக்கு படம் பண்ணணும்னு வந்துட்டோம். எது இருந்தாலும் போராடி தான் வந்தாகணும். முடிஞ்ச அளவு போராடணும் தியேட்டரு கிடைக்கிறதுக்கான. இன்னைய வரலையும் என்னோடய சொந்த ஊர்லேயும் எனக்கு இன்னும் தியேட்டர் கிடைக்கல. என் சொந்த ஊரில் அஞ்சு தியேட்டர் இருக்குது. அஞ்சு தியேட்டரில் ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ கூட கிடைக்கல. இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அது பார்க்கலாம். இல்லை, நீங்கள் மற்றவங்களாம் ஹெல்ப் பண்ணுறீங்க கேட்குறீங்க, படத்தில் ஹீரோயினே வரலையே ப்ரொமோஷனுக்கு? இல்லை, அவங்க ஒரு ஒரு படத்தில் ஷூட் ஆல்ரெடி ஒரு 15 நாள் ஷெடியூலில் ஹைதராபாத் போயிருக்காங்க. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால தான் இது வந்து ஆக்சுவலாக ப்ரஷ் ஷோவுக்கு வந்து பிளான் பண்ணலை. திடீர்னு முடிவு எடுத்ததுனால கம்யூனிகேட் பண்ண முடியல. மற்றபடி எதுவும் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.